சார், இன்றைக்கு வந்து கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு மங்களகரமான தினம். இன்றைக்கு வந்து நித்யானந்த பிரபுவோடைய அவதார தினம். நித்யானந்த பிரபுவோடைய நித்யானந்த திரையோதசி மகோத்சவ் கி ஜெய், நித்யானந்த பிரபு கி ஜெய், ஸ்ரீ நித்யானந்த பலராம் கி ஜெய். ஓகே, ஸோ நித்யானந்த பிரபு வந்து நம்ம சம்பிரதாயத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகவானுடைய அவதாரம். பகவான் நிறைய அவதாரம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு எண்ணற்ற அவதாரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு பகவான் ஒவ்வொரு அவதாரமாக தோன்றாங்க. திரேத்த யுகத்தில் பகவான் என்ன அவதாரம் பண்ணாங்க? ராம அவதாரம். ராமர், லக்ஷ்மணர், ராம் லக்ஷ்மன் பரத சத்ருக்கன், நாலு பேர். ராம் லக்ஷ்மன் பரத சத்ருக்கன். துவாபர யுகத்தில் பகவான் என்ன அவதாரம் பண்ணாங்க? கிருஷ்ண பலராமன். சரி, இப்படி பகவான் வந்து கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், ஸ்வயம் பகவான். பாகவதத்தில் வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். ஏதே ஜாம்சா கலோபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான். அந்த பகவான் வந்துட்டு எண்ணற்ற விதங்களில் தன்னை விஸ்தாரம் பண்ணுறார். எண்ணற்ற விதங்களில் தன்னை வந்து தன்னுடைய அவதாரத்தை வந்து விரிவங்கம் பண்ணுறார். கிருஷ்ணர்கிட்டருந்து வரக்கூடிய முதல் விரிவங்கம் தான் பலராமர். பலராமர் வந்து கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம், ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், கிருஷ்ணருடைய ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் முதல் விரிவங்க வந்து பலராமர். இந்த பலராமர் வந்துட்டு பகவான் தான். கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் கலர் மட்டும்தான் வித்தியாசம். கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார், பலராமர் வெள்ளையாக இருப்பார். கிருஷ்ணருக்கு பலராமருக்கு கலர் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ண பகவான்கிட்ட உள்ள எல்லா குணங்களும் பலராமர்கிட்ட இருக்கு. பலராமர் வந்து ஸ்வயம் பகவான், முழுமுதற் கடவுள். ஆனால் பகவான் வந்து பலராமர் வந்து பகவானுக்கே சேவை பண்ணக்கூடிய பகவான். பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான் தான் பலராமர். பலராமர் வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் வந்து இந்த ஒட்டுமொத்த ஆத்மீக லோகத்திலே வைகுந்த லோகம், அந்த ஒட்டுமொத்த வைகுந்த லோகமும் வந்து பலராமருடைய விரிவங்கம் தான். பகவான்கிட்ட வந்து அஞ்சு விதமான ரசங்கள்ல அன்பு பரிமாற்றம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்குள்ள யார் ஞாபகம் வச்சிருக்காங்க? சாந்த ரசம், வாசல்ய ரசம், சக்கிய ரசம், மாதுரி ரசம், சாந்த தாசிய சக்கிய வாத்சல்ய மாதுரிய, ஐந்து ரசம் இருக்கு. இந்த ஐந்து ரசம்னா சுவை, ஐந்து விதமான சுவையில் பகவான் கூட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். இப்போ பலராமர் வந்துட்டு கிருஷ்ணருடைய சேவைக்காக இந்த ஐந்து விதமான ரசங்களையும் வெளிப்படுத்துவார். இந்த ஒட்டுமொத்த வைகுந்த லோகம் பலராமருடைய எக்ஸ்பேன்ஷன், பலராமருடைய விரிவங்கம். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து பள்ளி கொள்ளும் போது படுக்கும்போது அவர் ஆனந்த சேஷன், ஆதிசேஷன் பாம்பு படுக்கை ஆயிடுவார். அவர் நிற்கும் போது அவருக்கு ஆசனம் ஆயிடுவார். நடக்கும்போது கொடையாயிடுவார். இப்படி ஓரொரு ததியும் ஓரொரு இதுவும் வந்துட்டு பலராமருடைய எக்ஸ்பேன்ஸ், பலராமருடைய விரிவங்கம். அந்த பலராமர் வந்துட்டு பகவான் எப்போல்லாம் இந்த பூமியில் தோன்றாரோ அப்போ பலராமர் கூட வருவார். ராமரா வந்தப்போ லக்ஷ்மணனா வந்தார், கிருஷ்ணரா வந்தப்போ பலராமராகவே வந்தார். இப்படி பலராமர் வந்துட்டு பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். பலராமட்டிருந்தால் எல்லா விஷ்ணு தத்துவங்களும் தோன்றுவாங்க. பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ணர்ட்டிருந்து பலராமர், பலராமர்ட்டிருந்து மகாசங்கர்ஷ்ணர், மகாசங்கர்ஷ்ணர்ட்டிருந்து வாசுதேவர் சங்கர்ஷ பிரத்யும்னர் அனிருத்தர், திரும்பவும் வாசுதேவர் சங்கர்ஷ பிரத்யும்னர் அனிருத்தர், இந்த மாதிரி விரிவம் ஆய் 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 கடைசியில் வந்துட்டு மூன்று விஷ்ணு தத்துவங்கள் பேசியிருக்கோம். யார் எவ்வளோ யாரும் போய் ஞாபகம் வச்சிருக்கீங்க? கார்ணோதக சாய் விஷ்ணு, கர்போ சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு. ஸோ இப்படி பகவான் வந்து பல விதங்களை தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கமான பலராமர், அவர் வந்து நித்யானந்த பிரபுலேருந்து வேறானவர் இல்லை. அதுதான் நித்யானந்த பலராமர். ஸோ நித்யானந்த பிரபு தான் ஆதாரம் எல்லாத்துக்குமே. நித்யானந்த பிரபு இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். சங்கர்ஷ்ணா கார்னோஷாயி கர்போதிசாயி பேயோப்திசாயி சேஷஸ்ய யஷாம்ச கலாச நித்யானந்த ராமாக்கிய சரணமஸ்து. சைதன்ய சரித்தாமிரதம் சாஸ்திரத்தில் புஸ்தகத்தில் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமின்னு ஒரு ஆச்சாரியர் தான் அந்த புக்கை எழுதியிருக்கார். அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த சங்கர்ஷ்ணர், பலராமருக்கு இன்னொரு பேர் சங்கர்ஷ்ணர். எதனால் அவருக்கு சங்கர்ஷ்ணர் பேர் வந்து யாருக்கா தெரியுமா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் பலராமர் ஜெயந்தி அன்னைக்கு. அவர் வந்து ரேவதி வயிற்றிலிருந்து மாற்றப்பட்டவர், தேவகியுடைய கர்ப்பத்திலிருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு மாற்றப்பட்டதுனால அவருக்கு சங்கர்ஷ்ணர் திருநாமம். யாருக்கு? சங்கர்ஷ்ணா சங்கர்ஷ்ணா பிரத்யோகிசாயி பேயோக்திசாயி கார்னோஷாயி கர்போஷாயி சேஷஷ யஷாம்ச கலாச்ச, இந்த எல்லா அவதாரங்க ஆதாரம் வந்து நித்யானந்த பிரபு. ஸோ நித்யானந்த பிரபு வந்துட்டு
மிக உன்னதமான பகவானுடைய மிக கருணை வாய்ந்த ஒரு அவதாரம். கருணை, பகவானுடைய கருணையினுடைய மொத்த ரூபம் தான் நித்யானந்த பிரபு. அதனால தான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு, நித்யானந்த பிரபுடைய கருணையினால்தான் அவர் சைதன்ய சரிதம் புக்கே எழுதியிருக்கார். நித்யானந்த பிரபு தான் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த புஸ்தகம் எழுதும்போது அவர் கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும். 90 வயசில் என்ன பண்ண முடியும் நம்மளால? கண் சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, பேச முடியாது, ஞாபக சக்தி இருக்காது. ஆனால் நித்யானந்த பிரபுடைய கருணையினால் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி வந்துட்டு ரொம்ப அழகாக சைத்தன்ய சரிதம் புஸ்தகம் எழுதியிருக்கார். அதே போல தான் சைதன்ய பாகவதம் இன்னொரு சாஸ்திரம். சைதன்யம் அப்படி லீலைகள்லாம் பண்ணிக்கூடிய சைதன்ய பாகவதம், கிருஷ்ணோட லீலைகள்லாம் வந்து பாகவதத்தில் இருக்கு இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்தில். அந்த மாதிரி சைதன்ய மாப்பிள்ள லீலைகள்லாம் வந்து சைதன்ய பாகவதத்தில் இருக்கு. அந்த சைதன்ய பாகவதத்தை எழுதினவர் பிருந்தாவனதாஸ் தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர். பிருந்தாவனதாஸ் தாக்கூரர் வந்துட்டு நித்யானந்தபுரி சீடர். நித்யானந்தபுரி கருணையினால தான் பிருந்தாவனதாஸ் தாக்கூர் சைதன்ய பாகவதம் கொடுத்தார். அப்போது பிருந்தாவனதாஸ் தாக்கூரர் ஆகட்டும், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு நித்யானந்த பிரபுடைய கருணையினால தான் சைதன்ய மாப்புடைய லீலைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்காவது சைதன்ய மாப்புடைய லீலைகளை தெரிஞ்சுக்கணும், சைதன்ய மாப்புரு யார், அவருடைய கல்யாண குணங்கள் என்ன, அவருடைய தெய்வீகமான குணம் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமியில் தோன்றினாரு, அவர் எவ்வளோ கருணை வாய்ந்தவன்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு நித்யானந்தபுரைய கருணை இருக்கு. நித்யானந்த பிரபுடைய கருணை இருந்தால் தான் சைதன்ய மாப்புடைய கருணை நமக்கு இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட மிக உன்னதமான பகவானுடைய அவதாரம் நித்யானந்த பிரபு. அதுதான் நரத்தமதாஸ் தாக்கூரர். நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள இன்னொரு ஆச்சாரியர் வந்து நரத்தமதாஸ் அவர் ரொம்ப அழகாக பாடுறார். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூத ஹோய்லேசை பலராம் ஹோயில நித்தாய். பிரஜேந்திர நந்தன், பிரஜேந்திர நந்தன்கிறது யாரு, கிருஷ்ணா விருந்தாவனத்துடைய நாயகன். பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா, சச்சியோடைய குழந்தையாக தோன்றினார் சைத்தன்ய மகாபிரபு. பிரஜேந்திர நந்தன ஹோய் சச்சிசூதா ஹோய்லேசை பலராம் ஹோயில நித்தாய். பலராம் வந்து நித்யானந்த பிரபு. நித்தாய் அப்படின்னா நித்யானந்த பிரபு, நிமாயினா சைத்தன்ய மகாபிரபு, நிதாயினா நித்யானந்த பிரபு, நிமாயினா சைத்தன்ய மகாபிரபு. ஸோ நித்யானந்த பிரபு வந்துட்டு பலராமர்லேருந்து வேறானவர் இல்லை. சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றி ரொம்ப அற்புதமான லீலைகள்லாம் புரிய கலியுகத்தில் வந்து இந்த பூமியில் தோன்றி எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்கணும். அதனால் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய திட்டம் என்னென்னா, கலியுகத்தில் போய் எல்லா ஜனங்களையும் வந்து பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கணும், புலன்பத்திலேருந்து விடுவிக்கணும், பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கணும், யுக தர்மத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். கலியுக தர்மம் என்னது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை வந்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்றதுக்காக பகவானே சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றினர். பகவான் இந்த பூமியில தோன்றதுக்கு முன்னாடி சில ஆச்சாரியர் அனுப்பிச்சு வச்சிருந்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியருடைய கதைகள்லாம் படித்தோம். அத்வைத ஆச்சாரியர் தோன்றியது, அத்வைத ஆச்சாரியர், மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா, இப்படி எல்லாரும், நித்யானந்த பிரபு, இவங்க எல்லாருமே சைதன்ய மாப்பிள இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடியே தோன்றியிருந்தாங்க. ஸோ நித்யானந்த பிரபு வந்து சைதன்ய மாப்பிள இந்த பூமியில் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியிருந்தார் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக. ஏன்னா எப்போல்லாம் பகவான் இங்கே வராரோ அப்போ நித்யானந்த பிரபுவும் அவருடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக வர்றார். நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள் தான், ஆனாலும் பகவானுக்கு சேவை பண்ணுறதுல ரொம்ப ஆனந்தம். ஸோ இப்படி நித்யானந்த பிரபு வந்துட்டு சைதன்ய மாப்பிரபு தோன்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில் தோன்றினார். மேற்கு வங்காள மாநிலத்தில் வந்து பீர்பூம்னு ஒரு மாவட்டம், பீர்பூம் டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் பெங்காலில். இந்த பீர்பூம் மாவட்டத்தில் வந்துட்டு ஏக சக்கரம்னு ஒரு கிராமம், அழகான கிராமம், ஏக சக்கர தாம். தாமம்னா என்ன தெரியுமா, தாமம்னா என்னது, தாமம் என்றால் பகவான் நித்தியமா வசிக்கக்கூடிய இடம். ஏக சக்கர தாமத்தில் வந்து நித்யானந்த பிரபு நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாக வந்துட்டு பூமியில எந்த இடம் ரொம்ப மங்களகரமான இடம் அப்படின்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, காவேரி, சிந்து, இந்த மாதிரி புனித நதிகள்லாம் ஓடுற ஸ்தலம் ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. பூமியில வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த இடம் அதெல்லாம். எங்க கங்கா நதி ஓடிட்டு இருக்கோ, காவேரி ஓடுதோ, கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, சிந்து, இது மாதிரி புனித நதிகள்லாம் ஓடக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமான இடம். ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து எண்ணற்ற ஆச்சாரியர்கள் அந்த நதி அந்த ஆற்றங்கரையில் தோன்றுவாங்க. எண்ணற்ற ஆச்சாரியர்கள் தாமிரபரணி நதிக்கரையில், கங்கை நதிக்கரையில். அப்போது இதெல்லாம் புனிதமான இடம்.
அப்போ இது இந்த நதிகள் இல்லாத இடத்தை என்ன சொல்றது? அப்ப அந்த இடத்தையும் புனிதமாக்குறதுக்காக பகவானே அந்த இடத்துலயும் தோன்றார். ஸோ ஏக சக்கர தாமில் பலராமர் தோன்றினதுனால, நித்யானந்த பிரபு தோன்றினதுனால அது ஒரு புனிதமான தாமம். ஏக சக்கர தாமம் வந்துட்டு நித்யானந்த பிரபு தோன்றினதுனால அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது ஏக சக்கர தாமில் தங்கியிருந்ததா ஸ்தல புராண சொல்லு சாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இப்படி ஏக சக்கர தாமத்தில் வாழ்ந்த பிராமணர்கள், பண்டிதர்கள், ஜோதிட வல்லுநர்கள், இந்த ஜோதிடம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக சரியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த இடத்துடைய மகிமை என்ன, இங்கே யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களால யூகிச்சு சொல்ல முடியும். அந்த சாஸ்திரத்தை சரிவர கட்டுண்டவங்க, சரிவர பின்பற்றிட்டு இருக்கிறவங்க. அப்போது ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது பிற்காலத்தில் இங்கே பகவானே அவதாரம் பண்ண போகிறாரு, இந்த ஏகச்சக்கர கிராமம் வந்து ஒரு மிகச்சிறந்த தாமமாக திகழப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தாங்க பிராமணர்கள் பண்டிதர்கள்லாம். இப்படி வந்து இந்த ஏகச்சக்கர தாமத்தில் வந்துட்டு ஹதாய் பண்டிட்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். ஹதாய் ஓஜா, ஹதாய் பண்டிட். ஹதாய் பண்டிட் அவருடைய மனைவி பத்மாவதி. ஹதாய் பண்டிட்டும் பத்மாவதியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தூய்மையான பக்தர்கள், விஷ்ணு மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க, பகவான் மேலே ரொம்ப அன்பு உள்ளவங்க. யார் ரெண்டு பேர்? ஹதாய் பண்டிட் பத்மாவதி எங்கே தோன்றியிருந்தாங்க? ஏகச்சக்கர தாம் எங்கே இருக்கு? பீர்பூம் மாவட்டம் எங்கே இருக்கு? வெஸ்ட் பெங்கால். பெருமனே யாராவது இதை மட்டுமே ஞாபகம் வச்சுருந்தாலே நித்யானந்த பிரபு வந்து பகவானுடைய அவதாரம், அவர் மேற்கு வங்காள மாநிலத்தில் பீர்பூம் மாவட்டத்தில் ஏகச்சக்கர தாமத்தில் தோன்றியிருந்தார் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அவளுக்கு இனி மறுபிறவி கிடையாது. அவ்வளவு தெய்வீகமானது பகவானுடைய லீலைகள்லாம். அப்போ நித்யானந்த பிரபு வந்து இந்த ஹதாய் பண்டிதருக்கும் பத்மாவதிக்கும் குழந்தையாக தோன்றினர். இவங்க சின்ன வயதுலேருந்தே வந்து அவங்க அப்பா அம்மா நல்ல பக்தர்களாக இருந்ததுனால அவங்க வந்து அந்த ஏகச்சக்கர தாமத்திலேயே வந்து எல்லாருக்கும் பிரியமானவங்களாக இருந்தாங்க. எல்லா பிராமணர்களும் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. பக்தர்கள், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுவும் பலராமர், பலராமர் நித்தாய் நித்யானந்த பிரபுவாக தோன்றிட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏகச்சக்கர தாமத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கு. நல்லா மழை பெஞ்சு தானியங்கள்லாம் நல்லா பசுமையாக இருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது, எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஜனங்கள்லாம் நித்யானந்த பிரபு அந்த குழந்தை நித்தாய் பார்க்கும்போது ஒரு ஒருத்தருக்கும் அவங்க குழந்தை மேலே உள்ள விட அன்பு கூட அந்த குழந்தை மேலே எல்லாருக்கும் அன்பு பிரியும். ஏன்னா பகவான் வந்து எல்லாருக்கும் ஆக்கரிஷிக்கிறவர், வசீகரிக்கக்கூடியவர். இந்த குழந்தையோடைய செயலெல்லாம் வந்து எல்லாரையும் வசீகரித்தது. இப்போ குழந்தைங்க வந்துட்டு கிருஷ்ண பக்தர்களுக்கு குழந்தைய வந்துட்டாங்கன்னா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு சின்னதுலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம், கீர்த்தனை பாடும், பஜன்ஸ் பண்ணும், அப்புறம் நாமம் ஜபிப்பாங்க, பூஜா பண்ணுறது, பகவத்கீதை படிக்கிறது, பகவானுடைய கதைகளை வந்து கேட்கறது, இதில் வந்து ஆர்வம் இருக்கும். ஆர்வம் இருக்கும், இருக்கணும், இருக்கிற மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கணும். நித்யானந்த பிரபு வந்து பகவான் தான், அவரே இந்த பூமியில் வந்தபொழுது அவர் ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்திருக்கிறார். சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பக்தர்களாக தோன்றி ஒரு பக்தன் எப்படியெல்லாம் பக்தியை வெளிப்படுத்த முடியும், எந்த அளவுக்கெல்லாம் பகவான் மேலே அன்பு செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக, நமக்கு போதிக்கிறதுக்காக பகவான் இந்த அவதாரம் பண்ணார். ஒரு வகையில் நித்யானந்த பிரபு குரு தத்துவம், பலராமர் வந்து குரு தத்துவம். குரு தத்துவம் எங்கிருந்து தொடங்குதுன்னா பலராமர்ட்டு இருந்து தான் தொடங்குது, நித்யானந்த பிரபுட்டு இருந்தால் தொடங்குது. ஏன்னா அவர் வந்து நமக்கு பக்தியை போதிக்கிறதுனால குரு வேற, நித்யானந்த பிரபு வேற இல்லை. ஸோ நித்யானந்த பிரபு வந்துட்டு 5 வயசு குழந்தையாக இருப்பார். 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது நிறைய குழந்தைகள் நண்பர்களோடு சேர்ந்து ட்ராமா போடுவார், ட்ராமா போடுவாங்க. நம்ம குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணி விட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒருத்தர் உட்காந்து மார்க் வேறு போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த காலம், ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்லேயே ஆகட்டும். ஆனால் பக்தர்களுடைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்லோகங்கள்லாம் படிப்பாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க, பகவத்கீதை தெரிஞ்சுக்குவாங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை நிறையா தெரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து சின்ன சின்ன ட்ராமா மாதிரி குட்டி குட்டி ட்ராமாவை போட்டு அதை வந்து நடிச்சுக்குவாங்க. அதில் ஒருத்தர் வந்து நித்யானந்த பிரபுக்கு ஒரு குரூப் இருக்கும், ஒரு குழுவான நண்பர்கள் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, நித்யானந்த பிரபு வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் இதெல்லாம் நித்யானந்த பிரபு ஆர்கனைஸ் பண்ணுவார், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார், ஒரு ஒரு நாள் என்னென்ன ட்ராமா போடணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கிருஷ்ணனுடைய லீலைகள். அப்போது ஒருத்தர் வந்து பிரம்மா மாதிரி 4 தலை வச்சுருவார், மற்ற இந்திரன் மாதிரி உடம்பு பூரா கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்திரன், வருணன், அக்னி, வா எல்லா தேவர்களும் அந்த கீடெல்லாம் வச்சுட்டு தேவர்கள் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் பிரம்மாவட்டத்தை போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி வருவாள், பூமாதேவி மாதிரி ஒரு ஒருத்தர் வேஷம் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் போயிட்டு பிரம்மாவட்ட போய்
எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருத்தர் கம்சன் மாதிரி வேஷம் பண்ணுறான், இந்த கம்ச ராஜா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, நீங்கள் வந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. இந்த பிரம்மா வந்து எல்லா தேவரையும் கூட்டின்னு போய் பார்க்கடல் போவாங்க, ஒருத்தர் மகாவிஷ்ணு மாதிரி வேஷம் போட்டிருப்பார், நித்யானந்த பிரபு வந்து கிருஷ்ணரோட வேஷம் போட்டுருப்பார், போய் அங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பார், எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சரி, எப்படி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணது, அப்புறம் ஒருத்தர் வந்து வசுதேவர் மாதிரி வேஷம் போட்டுக்குவான் ஒரு பையன், இன்னொரு பையன் தேவகி மாதிரி வேஷம் போட்டு அந்த சிறைக்குள்ளே பூட்டி வச்சுடுவான், அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த எல்லாம் இந்த கதையெல்லாம் அப்படி ட்ராமாவாக போட்டுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான், ஒரு நாள் தேவர்களுடைய பிரார்த்தனை, ஒரு நாள் சிறையில் வந்து வசுதேவரும் தேவியும் செய்த பிரார்த்தனை, அப்போ அடுத்த நாள் வந்து கிருஷ்ணர் அந்த சிறையில் தோன்றினது, அப்புறம் வசுதேவர் கூடையில் வச்சு எடுத்துன்னு போனது, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் போய் யசோதா மாதா வீட்டில் வந்து வெண்ணெய் திருடினது, மண்பானை உடைச்சது, வெண்ணெயை வந்து குரங்குகளுக்கெல்லாம் வழங்கினது மாதிரி ஒரு ஒரு கிருஷ்ணலீலையிலையும் வந்து ட்ராமா போட்டுட்டே இருப்பாங்க. யாரு? நித்யானந்த பிரபு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவ்வளோ அழகு, அவ்வளோ நேர்த்தி. பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நித்யானந்த பிரபு சொல்லுவார், நீ இந்த வேஷம் போடு, நீ இது பண்ணு, நீ வந்து வசுதேவரா நடிச்சுக்கோ, நீ வந்து தேவியாரு, நீ கம்ச ராஜாவாரு. அப்புறம் ஒரு 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 என்ன பண்ணுவார், ரெண்டு மூணு பையன் சேர்ந்துக்குவா, குவளைப்படை யானை மாதிரி இருந்துரும், குவளைப்படை யானையை கிருஷ்ணர் வதம் பண்ணுவார் இல்லையா மதுராவில், அது போய் நித்யானந்த பிரபு போய் அந்த யானையை குத்து விடுவார், குத்து விட்டு கிருஷ்ணா வந்து அப்படி கம்சனை போய் தரதான் இழுத்துன்னு வந்து அவனை ஒரு குத்து விடுவார் இல்லையா, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், இந்த குழந்தைகள் யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவ்வளோ அழகாக நாடகம் போடுறாங்களே. இது கிருஷ்ணலீலை மட்டும் இல்லை, இப்படி கிருஷ்ணலீலையெல்லாம் ஞானம் போட்டதுக்கப்புறம் வாமன தேவரோட லீலை, பகவான் எப்படி வாமன அவதாரம் பண்ணாங்க, எப்படி பலிமராட்சி போய் யாசகம் கேட்டாங்க, மூன்றடி நிலம் யாசகப்பட்டுருந்தாங்க. இப்போ நித்யானந்த பிரபு வாமன தேவரை அலங்காரம் பண்ணிக்குவார், நித்யானந்த பிரபு வந்துட்டு வாமன தேவரை அலங்காரம் பண்ணிவிட்டு பலிமராட்சி யாசகம் கேட்க போனார். ஸோ எப்படி வாமன அவதாரம், நரசிங்க அவதாரம், வராக அவதாரம், இப்படி ஒவ்வொரு நாளும். அப்புறம் ஒரு நாள் ராமலீலை, ராமலீலை பூரா ராமர் வந்துட்டு அயோத்தியாவில் எப்படி தசரதர் குழந்தையாக வந்தார், அப்புறம் விஸ்வாமித்திர முனிவருடைய வனவாசு காட்டுக்கு போயிருந்தார், தாடகையை வதம் பண்ணது, அதுக்கப்புறம் ராவணன் கூட ஃபைட் பண்ணது இல்லையா, ராவணன் கூட சண்டை போடுறது, ஹனுமான் ஒரு பக்தன் வந்து ஹனுமான் மாதிரி வேஷம் போட்டுக்குவான், ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஹனுமான் வேஷம் போட்டுடுவான், ஒரு ஃப்ரெண்டு ராமர் வேஷம் போட்டுட்டான், நித்யானந்த் பிரபு லக்ஷ்மண் வேஷம் போட்டுட்டார், நித்யானந்த் பிரபு வந்து லக்ஷ்மண் வேஷம் போட்டுட்டார், ராமருக்கும் ராவணனுக்கும் எல்லாம் யுத்தம் நடந்துட்டுருக்கு லங்கையில், அப்போது நித்யானந்த் பிரபு வந்து காயமாயிடுவார், யார் லக்ஷ்மணா, லக்ஷ்மணா வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு அப்படி மூர்ச்சி அடைஞ்சு விழுந்திருப்பார் இல்லையா, மயங்கி மயங்கி விழுந்துட்டாரு. நித்யானந்த பிரபு எந்திரிக்கவே இல்லை, அடுத்த அடுத்த சீன் போகணும், அடுத்த சீன் போகணும், அடுத்த காட்சிக்கு போகணும், நித்யானந்த பிரபு மயங்கி விழுந்துட்டாரு, எல்லா பசங்க கூட வந்து நிதா நிதாங்கிறாங்க, ஒழிஞ்சுன்னு சொல்கிறான், எந்திரி எந்திரி அடுத்த அடுத்த சீனுக்கு போகணும், நித்யானந்த பிரபு அப்படியே மூர்ச்சி ஆகிட்டார். ஏன்னா நித்யானந்த பிரபு பலராமர் வேற இல்லை, நித்யானந்த பிரபு லக்ஷ்மணன் வேற இல்லை, நித்யானந்த பிரபு காட்சியிலே ஒன்றாயிட்டார், காட்சியில் ஒன்றாய் அந்த அந்த கதையில் ஒன்றி போய் ராமாயணத்துக்கு போயிட்டார், ராமாயணத்தில் போய் லக்ஷ்மணாவுடைய மனோநிலையில் இருக்கார். என்ன பண்ணுறது, அடுத்த காட்சிக்கு வேறு போகணும், அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஏய் நீ காட்சி விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கி, அடுத்து என்ன பண்ணணும், ஹனுமான் போய் மலை எடுத்துகிட்டு வரணும், மலை எடுத்துகிட்டு மூலிகைலாம் போட்டால் தான் எந்திரிப்பாவன். அப்போ ஒரு பக்தன் ஹனுமான் வேஷம் போட்டுருந்தான் இல்லையா, அவன் மலை எடுத்துகிட்டு வருவான், உடனே ஜாம்பவன் மூலிகைலாம் போட்டோன்னே நித்தா எந்திரிச்சிடுவேன், ஜெய் ஜி நித்யானந்த பிரபுக்கு. மாதிரி குழந்தையில வந்துட்டு அவ்வளோ ஒரு பக்தி பகவான் மேலே, அப்படி ஒரு லீலையும் ராமர் லீலையாகட்டும் கிருஷ்ண லீலையாகட்டும். அப்போது ஒரு நாள் எல்லாம் கேட்டாங்க, நித்யானந்த பிரபு பசங்களாம் ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இந்த உங்களோ பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, ஏய் நித்யா உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா, எப்படி இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும், நித்யானந்த பிரபு சொன்னார் அதெல்லாம் என்னுடைய கதைன்னு சொன்னார், அதெல்லாம் வந்து என்னுடைய கதை, அவங்களுக்கு புரியல, அவங்க நினச்சிட்டாங்க நித்யானந்த பிரபு வந்து தங்களில் ஒருத்தர் தன்னுடைய குழந்தை, ஆனால் நித்யானந்த பிரபு யார், பலராம் சொல்ல என்னுடைய கதைன்னு சொன்னார். ஸோ எப்படி இந்த குழந்தையிலேருந்து சின்ன வயதுலேருந்து ரொம்ப அழகாக அன்பு வெளிப்படுத்தி எவ்வளோ எப்படி பகவான் மேலே அன்பு செய்கிறது, இந்த சின்ன பிராயம் இந்த குழந்தைகளுடைய பருவம் வந்துட்டு எப்படி வேணால் நம்ம வளைக்கலாம், அவங்கள நம்ம கையில் தான் இருக்குது, அவங்கள வந்து பயிற்சி கொடுத்து பக்தராக்குறது. ஸோ நித்யானந்த பிரபு வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கணும், சின்ன வயதுலேருந்து கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் எப்படி கேட்கணும், அதை ட்ராமா பண்ணணும், கீர்த்தன் பண்ணணும், அப்புறம் பிரசாதம் கொடுக்குறது பக்தர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவர் அப்படி அழகு, அவ்வளோ அழகு, அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி இருப்பார் நித்யானந்த பிரபு. எல்லாருக்கும் அந்த ஏக சக்கர தாமல உள்ள அனைவருக்கும் வந்துட்டு தங்களுடைய குழந்தைகளை விட நித்யானந்த பிரபு மேலே அன்பு அதிகமாக இருக்கும். இப்படி நித்யானந்த பிரபு வளர்ந்துட்டே வராரு, ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும்போது நித்யானந்த பிரபுடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வந்தார், சன்னியாசி வந்து பல இடங்களில் தீர்த்த யாத்திரை போய் பல இடங்களில் போய் யாத்திரை போயிட்டு நித்யானந்த பிரபுடைய ஏக சக்கர தாமத்துக்கு வந்தார். இப்போ ஆதாய பண்டிதர் வந்து
கிரகஸ்தர் இல்லையா, சன்னியாசி வீட்டுக்கு அழைக்கிறார், எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வாங்க, உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, உங்களுடைய கருணை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சன்னியாசி வீட்டுக்கு அழைச்சின்னு வந்தார். யாரு? ஹதாய் பண்ணி. வீட்டில் வந்து பிரசாதெல்லாம் கொடுத்தோன்னே ஹதாய் பண்ணி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன சேவை பண்ணணும்னா? எனக்கு எதாவது சேவை இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் எனக்கு என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். உங்களுக்கு என்ன, உங்களை மாதிரி சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதா எங்களுடைய நாங்கள்லாம் புனிதமாக முடியும். நாங்கள் எப்பவுமே பௌதிக வாழ்க்கையிலே இருக்கோம். தயவுசெய்து எங்களுக்கு சேவை கொடுங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். யாரு? யார்கிட்ட? சன்னியாசிட்ட. அவர் என்ன இதுமாதிரி கேட்டார், உங்கள் பையனை என் கூட அனுப்புங்க, நான் வந்து சன்னியாசி, பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கேன், எனக்கு சேவை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என் கூட பிரம்மச்சாரி இருக்கணும். ஸோ பிரம்மச்சாரியுடைய வேலை என்னென்னா சன்னியாசிக்கு சேவை பண்ணுறதான். குரு வந்து சன்னியாசி இருப்பாங்க, குரு இருப்பாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறதான் பிரம்மச்சாரி. அப்போ என் கூட யாருமே இல்லை, நான் யாத்திரை வந்திருக்கேன், உங்கள் பையன் நித்தா இருக்கான் இல்லையா, அவனை என் கூட அனுப்பிச்சிடுங்க. எப்படி இருக்கும், உங்கள் வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வந்து உங்கள் பையனை என் கூட அனுப்பிச்சிடுங்க இல்லையா, இப்போ நான் இருக்கேன் இல்லையா, பிரம்மச்சாரியாக இருக்கேன், நான் ஒன்றும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பையனை கொண்டு கோயிலில் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும், கதை வெளியே தள்ளி கதவை சாத்திரும் இல்லையா, பிரபு எங்களையும் நீ கோயிலுக்கு கூப்பிடாதீங்கன்றோம், அவ்வளோதான், ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. அந்தளவுக்கு நமக்கு அட்டாச் பண்ண நம்ம குழந்தைகள் மேலே. இங்கே யார் அவர் குழந்தையாக இருக்கிறது? பகவானே குழந்தையாக இருக்கும்போது அந்த அட்டாச்மெண்ட் எப்படி வேறு விதத்தில் இருக்கும்? நம்ம அட்டாச்மெண்ட் பௌதிகமாக இருக்கும் இல்லையா, நம்மளுடைய அட்டாச்மெண்ட், நம்முடைய பற்றுதல் வந்து பௌதிகமானது. என்னுடைய குழந்தை என் கூட இருக்கணும், என் கூட எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் சாப்பிடணும், ஊட்டி விடணும், அப்புறம் நான் வந்து பௌதிகத்தில் அவன் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், இது விஷயம் வேறு. இங்கே வந்து நித்யானந்த பிரபு வந்துட்டு தவம் இருந்து கிடைச்ச குழந்தை, அது பகவானே குழந்தையாக வந்திருக்கிறார். அவருடைய அழகு, அவருடைய வார்த்தைகளுடைய பேச்செல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குழந்தையை பிரிஞ்சிருக்கு யாருக்கு தான் மனசு வரும்? அதாய பண்டிதருக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ராமாயணத்தில் போய் தசரதர்கிட்ட விஸ்வாமித்திரர் கேட்பாரு, உன் பையன் ராமனை என் கூட அனுப்பிச்சு வைன்னு. தசரதே மாதிரி தான் சொன்னார், விஸ்வாமித்திரர் உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி, அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, எனக்கு எதாவது சேவை இருந்தால் கொடுங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. விஸ்வாமித்திரர் என்ன கேட்டார், நான் தண்டகாட்டு வனத்தில் இருக்கேன், அங்கே நிறைய ராட்சசங்கள்லாம் இருக்காங்க, நாங்கள் யாகம் பண்ணும்போது வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, அப்படியா, நான் உடனே என் படையில் அனுப்பிச்சு வைக்கிறேன், அயோத்தியா ஒட்டுமொத்த சேனைகளும் வரும், அதில் எனக்கு வேணாம், ராமனை என் கூட அனுப்பிச்சு வைன்னு. ராமனை அனுப்பிச்சு வந்து தசரதுக்கு அப்படியே மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ராமன் சின்ன பையன், பாலகன், அவனுக்கு இன்னும் வஸ்திரம் கூட சரியாக படிக்கல, அவன் வந்து என்ன பண்ண போகிறான், நீ ராமன் அனுப்பிச்சு வை, அவ்வளோதான், நீ இது சொன்னிலே என்ன கேட்டாலும் தரேன்னு. இப்போ தசரம் ஆழ ஆரம்பிச்சு. நான் தசரதுக்கு வந்து ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட அவனால் வாழ முடியாது, அவருடைய உயிர் ஆத்மா எல்லாமே ராமர் தான் இருக்கு. அதே போல் ஹடாய் பண்டிதருக்கு நித்தாய் தான் அவருடைய உயிர் ஆத்மா எல்லாமே. எப்படி நித்தாயை பிரிஞ்சு இருக்க முடியும்? ஆனால் வாக்கு கொடுத்துட்டார், நித்யா பிரபு ரெடியாக கிளம்பிட்டார் சன்னியாசி கூட போகிறதுக்கு, அவர் அழைச்சின்னு போய்டார். அவர் போன உடனே அழுதுகிட்டே இருக்காங்க ஹதாய் பண்டிதரும் பத்மாவதி ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. நித்யா பிரபு எப்படிலாம் அவங்ககிட்ட விளையாண்டாங்க, பேசினாங்க, என்னெல்லாம் ட்ராமா பண்ணார், எப்படிலாம் கிருஷ்ணர் மேலே அன்பு வெளிப்படுத்தினாங்க, நித்தாய் நித்தாய் நித்தான்னு அழுதுகிட்டே இருக்கார். ஒரு நாள் அப்படியே அப்பா அழுது அழுது, நித்தாய் வரா நித்தாய் வரானாரு. அவங்க அம்மா வைஃப் வந்து பார்க்குறா, இங்கே நித்தாய் ஒன்றும் இல்லையே, இப்போ அவன் வரவே இல்லையே, வரமாட்டான் போல இருக்கே இப்படின்னு அவன் பிரிவுலேயே அழுது 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 அவங்க ரெண்டு பேரும் அந்த உடலை விட்டு ஆத்மீயில் வந்து போயிட்டான். சீத்தனமா அப்படி லீலையில் நித்யாப்படி நித்தியமாக லீலையில் போய் பங்கெடுத்துட்டாங்க. யாரு? ஹதாய் பண்டிதரும் பத்மாவதி. ஸோ நித்யானந்த பிரபு வந்து சன்னியாசி கூட பல இடங்களுக்கு யாத்திரை போனாங்க, அயோத்தியா, கயா, காசி, விருந்தாவன், மதுரா, துவாரகா, இப்படி பல இடங்களில் யாத்திரை பண்ணிட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு விருந்தாவனத்திலே இருந்தார் நித்யானந்த பிரபு. ஸோ விருந்தாவனத்தில் கிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். கிருஷ்ணா வந்து யமுனா நதிக்கரையில் நீராடினது, அப்புறம் கோவர்த்தன மலையை குடையா பிடிச்சது, அங்கே இருந்த 12 வனங்களில் பிரயாணம் பண்ணி கிருஷ்ணோட லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தார். யாரு? அதுக்கப்புறம் ஒரு தென்னிந்திய யாத்திரை வந்திருக்கார், திருப்பதி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இங்கே எல்லாம் யாத்திரை வந்திருக்கார் 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்படி நித்யானந்த பிரபு வந்து 20 வருஷம் கிட்டத்தட்ட கிருஷ்ணனுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு விருந்தாவனத்திலே இருக்கார். நித்யானந்த பிரபு பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை. யாருக்காக காத்திருக்காரு? சைதன்ய மகாபிரபுக்காக. ஸோ சைதன்ய மகாபிரபு வந்து அடுத்து வரப்போது கௌர பூர்ணிமா சைதன்ய மகாபிரபு தோன்றினார். சைதன்ய மகாபிரபு தோன்றினதை பலராமர் அறிஞ்சிட்டார் நித்யானந்த பிரபு. அப்போ விருந்தாவனத்து யாத்திரையும் பிடிச்சிட்டு நவதீபத்துக்கு வர்றார். நவதீபத்தில் வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு வீட்டில் போய் ஒழிஞ்சின்றார். நந்தன ஆச்சாரியர்னு ஒரு பக்தர் இருக்கார். சைதன்ய மகாபிரபு வீட்டு இருக்கு இல்லையா, மாயாப்பூர் வந்தவங்களுக்குலாம் தெரியும் சைதன்ய மகாபிரபுடைய அவதார ஸ்தலம், பர்த் பிளேஸ்.
அந்த சைதன் மகாபிரபு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்தா நந்தன் ஆச்சாரியர் ஒரு பக்தருடைய வீடு, அங்க போய் ஒழிஞ்சுடுவார். யாரு? சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளா இருந்தா தன்னை கண்டுபிடிக்கிறாரா பாக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறான்னு யார்ட்டையும் சொல்லாம அங்க போய் ஒழிஞ்சிட்டார். சைதன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிட். நிமாய் அப்படின்னா வேப்ப மரத்துக்கு அடியில் தான் அந்த குழந்தை பிறந்தார். நிமாய் சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத் மிஸ்ரருக்கும். ஸோ நிமாய் வந்து குட்டி பையன், குழந்தை. நிமாய் வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய பண்டிட் ஸ்காலர், மிகப்பெரிய ஸ்காலராக இருந்தார். அதுக்கப்புறம் சங்கீர்த்தன லீலை, சைதன்ய மகாபிரபு வந்து நம்மளை எல்லோரும் விடுவிக்கிறதுக்காக சங்கீர்த்தன லீலையை தொடங்கினார். கயாவில் போய் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம், அவங்க அப்பா இந்த உடலை விட்டதுக்கப்புறம் அப்பாவோடைய இறுதி கடனுக்காக போய் கயாவில் போய் சிராத்தா கொடுத்துருந்தார். யார்? அங்கே வந்து ஈஸ்வரபுரிங்கிற பக்தரை சந்தித்தார். ஈஸ்வரபுரியை சந்தித்து அப்படி தீட்சை வாங்கினதுக்கப்புறம் சைதன்ய மகாபிரபு வந்து எப்போவுமே அவருடைய கண்கள்லேருந்து அப்படி கண்ணீர் மழுக கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். அப்படி ரெண்டு கையை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே. இப்போ நித்யானந்தனுடைய அவதார நோக்கம் என்னது? நித்யானந்தனுடைய அவதார நோக்கம் என்ன? சைதன்ய மகாபிரபு சேவை பண்ணு. சைதன்ய மகாபிரபுடைய நோக்கத்தை பூர்த்தி பண்றது. சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்த லீலை தொடங்கிட்டாருந்தும் நித்யானந்த பிரபு நவதீபம் வந்துட்டார், ஆனால் ஒழிஞ்சிட்டு இருக்கார். சைதன்ய மகாபிரபு நேராக ஸ்ரீவாஸ்தாகுரா வீட்டுக்கு வந்தார். ஸ்ரீவாஸ்தாகுர் இருக்கார் இல்லையா, ஸ்ரீவாஸ்தாகுர வீட்டுக்கு சைதன்ய மகாபிரபு வந்தார். வந்துட்டு எல்லா பக்தர்களும் இருக்காங்க, ஸ்ரீவாஸ்தாகுர், அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் இருக்காங்க. இப்போ சைதன்ய மகாபிரபு சொன்னார், எனக்கு நேற்று ஒரு அற்புதமான கனவு. அந்த கனவுல ஒரு அழகான ரதம் அப்படி கண்ணெல்லாம் பறிக்குது. அந்த ரதத்தில் வந்து ஒரு அழகான மகா புருஷர் ஒருத்தர், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு, அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார். கையில் வந்து ஏற்கழப்பை வச்சிருக்கார், கதாயுதம் வச்சிருக்காரு, நீல நிற ஆடை உடுத்தியிருக்காரு, அவ்வளோ அழகாக இருக்காரு. அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்கு. அவர் வந்து இங்கே வந்திருக்கார் நவதீபத்துக்கு, இன்னும் ரெண்டு மூணு நாளில் இங்கே வந்துடுவார், இங்கே தான் இருக்காரு, நீங்கள் போய் தேடுங்க, அவர் எங்கே ஒழிஞ்சிட்ருக்காருன்னு எல்லா பக்தரையும் அனுப்புகிறார். எல்லாம் போய் தேடுறாங்க, தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியல யாருனாலையும். அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே, எல்லாம் வந்து மகாபிரபுட்ட சொல்கிறாங்க, மகாபிரபு அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. இல்லை இல்லை, உங்களை யாருக்கு நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க தெரியல, நானே போகிறேன், நானே போய் கண்டுபிடிக்கிறேன்னு சைதன்ய மகாபிரபு வராரு. அப்படி கீர்த்தனம் பாடிண்டே வராரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படியே கீர்த்தனம் பாடிட்டு அவர் வீட்டிலேருந்து நேராக நந்தனாச்சாரிய வீட்டுக்கு வரார். நந்தனாச்சாரிய வீட்டில் சைதன்ய மகாபிரபு வராருன்னு தூரத்துலேருந்து பார்த்தோன்னே நித்யானந்தபுரம் துள்ளி குதிக்கிறார். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா, சைதன்ய மகாபிரபுடைய பேர் வந்து கௌரங்கா. கௌரங்கா என்னது? கௌர், கௌர்னா தங்கம், அங்கம்னா உடம்பு. அப்படி சைதன்ய மகாபிரபு உடம்பு வந்து அப்படி உருக்கி பொன்னிறத்தில் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் யார் மீட் பண்ணுறாங்க? சைதன்ய மகாபிரபு நித்யானந்தம் எப்படி இருக்கு பாருங்க. நம்மளே ரொம்ப பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்தா எப்படி சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மீட் பண்றோம்னா சந்திக்கிறோம்னா அப்படியே துள்ளி குதிச்சிட மாட்டோம் நம்ம. ஆனா இவங்க வந்து பகவான் பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் போன அவதாரத்துல கிருஷ்ண பலராமர், இப்போ சைதன்யர் நித்யானந்தர். நித்யானந்தர் வந்து சைதன்யர் சந்திக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி துள்ளி குதிக்கிறார், கௌரங்கா கௌரங்கா கௌரங்கா. சைதன்ய மகாபிரபு ஜெய நிதாய் ஜெய நிதாய் ஜெய நித்யானந்தா ஜெய நித்யானந்தா. அப்படி துள்ளி குதிச்சு ரெண்டு பேரும் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்படி கண்களில் வந்து அப்படி கண்ணீர் வந்து, கங்கை வந்து அப்படி சில நாளில் மழைக்காலத்தில் மங்கை வந்து கங்கை வந்து அப்படி கரப்புரண்டு வரும், பானையெல்லாம் போட்டு நிறுத்த முடியாது. அந்த மாதிரி தண்ணீராக அப்படி அபிஷேகம் பண்ணுறாங்க ரெண்டு பேர். ரெண்டு பேர் கட்டி ஆலிங்கனம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கௌரங்கா கௌரங்கா நித்யானந்தா நித்யானந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பக்தர்கள்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு மங்களகரமான நேரம், எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு. ரெண்டு பகவானும் சந்திச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு ஹரிநாமத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் கடை தேர்த்துறதுக்காக வந்திருக்காங்க. பக்தர்கள்லாம் துள்ளி குதிக்கிறாங்க, ஹரிபால் ஹரிபால் ஹரிபால், அவ்வளோதான் ஹாப்பி. அதனால்தான் லோச்சன் தாஸ் தாக்கூர் ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக பாடுறார். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, சைதன்யர் நித்யானந்த பிரபு, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதார். பரம கருணா பகு துய்ஜனிதாய் கௌரச்சந்திரா. பரம கருணா ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பகு துய்ஜன, அந்த ரெண்டு துயின்னா ரெண்டு, பங்காளத்தில் பெங்காலில் வந்து துயினா ரெண்டு. பரம கருணா பகு துய்ஜனா, இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பரம கருணா பகு துய்ஜனா நிதாய் கௌரச்சந்திரா.
நித்யானந்த பிரபு கௌரச்சந்திரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. தப அவதாரா சரசிரோமானி கேவல ஆனந்த கண்டா, இவங்க ரெண்டு பேரும் எல்லா அவதாரங்களையும் சிகரம் போல, மணிமகுடம், சிகரத்தில் மணிமகுடம் இருக்கு, அந்த மாதிரி டாப் மோஸ்ட் கிரஸ்ட் ஜுவல் இவங்க ரெண்டு பேரும். கேவலம் ஆன வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காங்க, வெறுமனே சந்தோஷம்தான். நமக்கு ஏதாவது மனசில் ஒரு கஷ்டம் ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் போயிடும். எப்போ நம்ம வந்து நம்ம மனதில் நித்யானந்த பிரபு தாமரை பாதம் நினைக்கிறோமோ வெறுமனே சந்தோஷம்தான். கவலைங்கிற பேச்சுக்கே எனக்கு கிடையாது, கவலை பயம் வருத்தம் எதுக்குமே எனக்கு கிடையாது. கேவல ஆனந்த கண்டம் பஜோ பஜோ பாய் சைதன்யனி தாய் சுதிர்த விஸ்வாசு கோரி, ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் ரெண்டு பேரோடைய நாமத்தையும் பாடுங்க. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நிதா, இந்த சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ரெண்டு பேரோடைய நாமத்தையும் பாடுங்க. அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது கொடுத்தா தானே கிடைக்கும், பொருள் கொடுக்கணும்ல, பணம் கொடுத்தா தான் பொருள் கிடைக்குது, எதுக்காக பே பண்ணணும், ஏதாவது பே பண்ணால் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷம் கொடுக்குறாங்க, வெறும் சந்தோஷத்தான் கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் வருத்தமே கிடையாதுங்க, வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்குறதே வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது கொடுக்கணுமா அதுக்கு? பஜோ பஜோ பாய் சைதன்யனிதாய் சுதிர்த விஸ்வாசு கோரி விசயாச்சாதியா சிராசி மாஜியா முகே போலோ ஹரி ஹரி, ஒன்னே ஒன்று கொடுத்தா போதும். என்னது கொடுக்கணும்? பௌதி ஆசைகளை விட்டுருங்க, பௌதி ஆசையே வேண்டாம் எனக்கு, பௌதிகமே வேண்டாம், அதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. எனக்கு பௌதிகமே வேணாம், பௌதி ஆசை வேணாம், நான் ஹரி ஹரின்னு பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கு, இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு. ஸோ இப்படி நித்யானந்த பிரபுவும் அத்த சைதன்ய மகாபிரபுவும் முதல் முதல் சந்திச்சுக்கிட்டாங்க. அன்றையிலிருந்து தினம் தினம் நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டில் வந்துட்டு பஞ்சதத்துவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பக்தர்கள் சூழ எங்கு பார்த்தாலும் ஹரிநாமம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே. ஸோ நித்யானந்த பிரபு ரொம்ப கருணையோடு எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுக்குறார். சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு நாள் நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்குரு கூப்பிட்டாங்க ரெண்டு பேரையும், சுனோ சுனோ நித்யானந்தா சுனோ ஹரி ஹரிதாஸ், ஏ நித்யானந்தா ஹரிதாஸ் ரெண்டு பேரும் இங்கே வாங்க, கவனமாக கேளுங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் போய் பகவான் நாமத்தை சொல்லிட்டோம், கிருஷ்ண நாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ண சிக்கா, நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எங்கெல்லாம் போகிறீங்களோ எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார். யாரு? யார் இடத்துல? ஸோ நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்கூர் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே நவதீபங்களில் தெருக்கள் எல்லாம் போகிறாங்க, ஒவ்வொரு வீடாக போகிறாங்க, ஒவ்வொரு தெருக்கள்லையும் போகிறாங்க, போய் வீட்டில் போய் கதவை தட்டுவாங்க, ஹரே கிருஷ்ணா, யாராக இருக்கீங்களா? கதவை திறந்து பார்த்தா முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, பார்த்தா காலில் விழுந்துருப்பாங்க. எல்லா பிரபஞ்சத்தையும் தலையில் தாங்கிட்டு இருக்கிற ஆதிசேஷன், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்கள் அண்ட சராசரங்களும் ஆதிசேஷனுடைய தலையில் தான் இருக்குது. அந்த ஆதிசேஷன் வந்துட்டு பகவானுடைய எவ்வளோ மிகப்பெரிய அவதாரம், பகவானே வந்துட்டு நம்ம காலில் போய் வளர்றார். எதுக்கு வளர்றாரு? ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணுறது. ஹரிகிருஷ்ணன் ஏன் நீங்கள் காலில் உள்ளுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. நிறைய சில பேர் சொல்லுவான், சில பேர் சொல்ல மாட்டான், சில பேர் சொல்ல மாட்டான், நான் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேம்மா, ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டானே, அதுக்கு குதிப்பார். ஹரிதாஸ் தாக்கரும் நித்யானந்த பிரபு துள்ளி குதிப்பான், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் போய் எல்லா பௌதிகவாதிலையும் காலில் விழுந்தாங்க. பௌதிகவாதிகள், புலன்பத்தில் மூழ்கி போயிருக்கிறவங்க, பாவிகள், அயோக்கியர்கள், இந்த மாதிரி யார் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்கல. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க பௌதியத்தில் இருக்காங்க, இவங்க ஆத்மீயத்தில் இருக்காங்க, இவங்க பக்தர்கள், இவங்க பக்தர் அல்லாதவங்க, இவங்க குடிகாரன், இவன் மோசமானவன், எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம, எந்த ஒரு தகுதியும் பார்க்காம எல்லாருக்கும் ஹரிநாமத்தை கொடுத்தாங்க. யாரு? ஒரு நாள் இந்த கதை நிறைய தடவை கேட்டிருப்போம், நித்யானந்த பிரபு ஹரிதாஸ் தாக்கூரும் அப்படியே ஒரு நாளும் நாமத்தை பற்றி எல்லாருக்கும் கதை எல்லாம் விடு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ரிப்போர்ட் கொண்டு கொடுக்கணும் சைத்திரன் மாப்பிட்ட. சைத்திரன் மாப்பு கேப்பார், இன்றைக்கி எங்கெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ பேர்ட்ட ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க, இந்த ரிப்போர்ட் போய் சொல்லணும், குருக்கிட்ட போய் சீடர்கள் வந்து கொடுக்கணும். அப்போது ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபு அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஒரே கூட்டம், தள்ளு முள்ளு நடக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அப்போ எதிர்த்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருந்தார், நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் அந்த கூட்டமாக இருக்கேன் என்னென்னு பார்க்க, அங்கே போயிடாத, நீ அங்கே போயிடாத, ரெண்டு பேர் நல்லா குடிச்சுட்டு கெட்ட வாரத்துலேயே பேசிகிட்டு இருக்கான், ரெண்டு பேர் நல்லா குடிச்சிருக்கான், ரொம்ப மோசமானவன், கழுத்தில் இடுப்பில் கட்டவன் லுங்கியை தலையில் கட்டியிருக்கான், லுங்கி வந்து இடுப்பில் கட்டணும் இல்லையா, அவன் தலையில் கட்டியிருக்கான், அப்படி கண்ணெல்லாம் போதையில் உழண்டுட்டு இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வாரத்துலேயும் பேசிகிட்டு இருக்கான், யாராக போனால் அடிக்க வரான்,
நீங்க ரெண்டு பேர் பார்த்தா சாது மாதிரி இருக்கீங்க, அங்க போயிடாதீங்க அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட? நித்யானந்த பிரபு. என்ன தெரியுமா நினைச்சாரு, இந்த குடியார பையன் கூட ஹரேகிருஷ்ண மந்திரம் சொன்னானா சைதன்மாவுடைய புகழ் எல்லா பக்கம் பழகும். இந்த குடியார பையன் கூட ஹரேகிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டா சைதன்மாவுடைய புகழ் வந்து மூணு உலகத்துக்கு பரவும். ஸோ நித்யானந்த பிரபு என்ன பண்ணார், இந்த கூட்டத்தை விளக்கிட்டு போனார். அவர் ஒருத்த பேர் வந்து ஜகாய், இன்னொருத்த பேர் மதாய். ஜகாய் மதாய் ரெண்டு பேர் நல்லா குடிச்சிட்டு இந்த மேற்கு வங்காளத்தில் எல்லாமே பானையில் கொடுப்பாங்க. கல் நம்ம நம்ம போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சோன்னா பானையில் கொடுப்பாங்க பால். இதெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்க போட்டுருவோம், பிளாஸ்டிக் கப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணால், கிராமத்தில் இப்போ கூட நிறைய பேர் பானை தான் யூஸ் பண்ணுவான். இந்த பெரிய பானையில் நல்லா குடிச்சிருந்தான், நல்லா மது அருந்திட்டு பானையை கையில் வச்சுருந்தான். நித்யானந்தபுரம் பார்த்துட்டு ஓங்கி அடிக்க வந்தான். நித்யானந்தபுரம் ஹரிதாசன் விட்டா போல் ஓடி வந்துட்டாங்க. பய தலை குத்திட்டு ஓடுறாங்க. டேய் ஓடாத நில்லு, எதுக்கு இங்கே வந்த? பானையை தூக்கிட்டு ஓடி வர்றான். யாரு? ஜெகாய் மதாய் ரெண்டு பேரும் அடிக்க வரான். நித்யா பிரபு ஹரிதாசன் தலை குத்திட்டு ஓடிட்டாங்க. ஓடி போய் நேராக சைதன்மாவுக்கு வந்துட்டாங்க. சைதன்மாவுக்கு கேட்டால் என்ன நடந்தது இன்னைக்கு? ஹரிதாஸ் தாகூருக்கு அப்படியே மூச்சு வாங்குது. நேராக அத்வைதாச்சார்ட்டு போனார். ஐயோ இவர் கூட போனால் ஆளே கொண்டு போடுவார் போல இருக்கேன், பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதா, இந்த மாதிரி ஆள் கூட போகணும். இவர் போய் குடியாரண்டிலாம் போய் ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்கிறார், அடிச்சு கொண்டுடுவான் போல இருக்கு. இன்றைக்கி நான் செத்தேனே நினச்சேன், ஆனால் நல்ல வேலை பய உயிருக்கு பயந்து ஓடி வந்தது தான் மிச்சம் அப்படின்னு ஓடி வந்துட்டாங்க. யாரு? ஹரிதாஸ் தாகூர் சொல்கிறாரு, என்னை போய் இந்த நித்யானந்த பிரபு கூட அனுப்பிச்சிட்டாங்களே பிரச்சாரத்துக்கு, அவரை புரிஞ்சிக்கவே முடியல என்னால். திடீர்னு போய் கங்கையில் குதிச்சிடுறாரு, முதல்ல மேலே உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பார்க்க ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறாரு, ஐயோ அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால். அதே இதாச்சும் சிரிச்சுட்டே இருக்கார். ஏன்னா நித்யானந்த பிரபு யார்? அவரு அதே இதாக சிரிச்சுட்டே இருந்தார். இந்த சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் அப்படி நாமசங்கீதம் பண்ணிட்டு வர்றாரு கங்கை கரையில். இந்த ரெண்டு பேர் நின்றுருந்தான் குடிச்சிட்டு, ஜெகாய் மதாய். ஏய் நிமாய், நிமாய் பண்டிட், எங்கே ஒரு கீர்த்தனை பாடு. நிமாய் பண்டிட் அப்படியே இப்படி பார்த்துட்டே பேசாமல் போயிட்டார். சைதன்யமா ஒன்றும் பேசல, போயிட்டார். பின்ன அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு எல்லா நாளும் வந்துட்டு ஸ்ரீவாஸ்தவர் வீட்டில் நாமசங்கீர்த்தனை பண்ணுவாங்க. சைதன்ய மகாபிரபு அவருடைய சாகர்கள்லாம் இவங்க வெளியிலேருந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. கீர்த்தன் உள்ள கீர்த்தன் நடந்துட்டு இருக்கும், ரோட்டுக்கு வெளியில் அந்த பக்கம் அவங்க வீடு. இப்போ நம்ம போனாலும் ஸ்ரீவாஸ்தவர் வீட்டிலேருந்து கங்கைக்கு அந்த பக்கம் கங்கை கரையில் அவங்க வீடு இருக்கும், ஜெகாய் மதாய் வீடு. அவன் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இந்த ஹரிநாம இங்கே கீர்த்தன் பாடிட்டு இருப்பான், அவன் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பான். அது கீர்த்தன் கேட்டுட்டுருக்கான். ஒரு நாள் அடுத்த நாள் என்னாச்சு, நித்யானந்த பிரபு வந்து அப்படி போயிட்டுருக்காரு. இந்த ஜெகாய் மதாய் இன்னும் சண்டை போட்டிருந்தான். சில நேரம் என்ன பண்ணுவானே, ரெண்டு பேரும் வேறையாட்டே தகராறு பண்ணுவோம். இப்போ அவனே அடிச்சுட்டு இருப்பான். ரெண்டு குடியார் என்ன பண்ணுவான், குடிச்சு போயிட்டு அவனுக்கு சண்டை போட்டுக்குவான். இவன் சண்டையை பிடிச்சி இழுப்பான், குத்துவான், அடிப்பான், இல்லை வேற எவனோ ரோட்டில் வரட்டும் தகராறு பண்ணுவான். நான் ரெண்டு பேரும் பெரிய பிராமண குலத்தில் பிறந்திருந்தாங்க. பெரிய பிராமண குலத்தில் பிறந்து பண்டித குடும்பத்தில் பிறந்தால் நான் ஒரு தகுதி இல்லை. நல்லா குடிச்சிட்டு த கெட்ட கெட்ட பழக்கம், கெட்ட வார்த்தை பேசிட்டு ரொம்ப மோசமாக வந்துருந்தேன். யார் ரெண்டு பேர்? நித்யானந்த பிரபு போனார். அவன் பார்த்தான், ஜெகாய் பார்த்தான். நீ யார்? மதாய் கேட்டான். எனக்கு என்ன வேணுங்க? நான் ஒரு அவதூதா, நான் ஒரு சன்னியாசி, நான் உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்து நீ என்கிட்ட? நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களே, பகவான் நாமத்தை சொல்லக்கூடாதா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லக்கூடாதா? உடனே அந்த மதாய் கோவம் வந்துருச்சு. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்ககிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்லுவான். கல் குடிச்ச பானை எடுத்து ஓங்கி பட்டார்னு அடிச்சிட்டான். ஓகே உடனே அட்டிதான் மண்டையில், மண்டையில் அடித்து ரத்தம் அப்படி பீரிட்டு வந்துட்டு இருக்கு. நித்யானந்த பிரபு மண்டையை அடித்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போது நித்யானந்த பிரபு கை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, நீ என்னை அடித்து மண்டை உடைச்சாலும் பரவாயில்ல, நீ பகவான் மேலே அன்பு செய். ஏன் பகவான் நாம சொல்லாமல் இருக்கேன், பகவான் நாமத்தை சொல்லுங்க. அப்போ ஜெகாய் பார்த்துட்டு இருந்தான், ஏடாவது மண்டை உடச்சி வந்து திரும்ப மந்திரம் சொல்லுக்கிறானு. ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பவர், மண்டை உடச்சி கூட அடிப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ கூட பயந்துக்காம இல்லை, திரும்பி அடிக்கணும்னு தோணலை அவருக்கு, ஒன்றும் பண்ண தோணலை. ஆனால் ரொம்ப கருணையோடு இருக்கார், ரொம்ப கருணையோடு, நீ என்னை அடித்து மண்டை உடைச்சாலும் பரவாயில்ல, நீ ஹரிகிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. அப்போ ஜெகாய் புரிஞ்சுனா ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியாது, அவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த மண்டை உடஞ்சது இல்லையா, அது செய்தி ஓடி போய் பக்தர்களா சைதன்ய மாவட்டம் சொல்லிடுவாங்க. சைதன்ய மாவட்டம் போய் மாதிரி நித்யானந்தபுரம் பிரச்சாரத்துக்கு போனார், அவன் இந்த மதாயை வந்து மண்டையை உடச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்கள், நம்ம பிரச்சாரத்துக்கு போய் எவனா திட்டினா அடுத்த நாலு நாள் வெளியே வரமாட்டான் இல்லையா? நம்ம பிரச்சாரத்துக்கு போய் யாராவது வார்த்தை வார்த்தையை பேசிட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னங்க அவங்க புத்தக புத்தக வினியோ அது பண்ண போனால் நம்ம பிச்சைக்காரனை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும் கலியுகத்தில் வந்துட்டு ஜனங்கள் அப்படி தான் நடத்துவாங்க. நிறைய அனுபவம் இருக்குல்ல, புத்தக வினியோ பண்ண போனால் பிச்சைக்காரன் வச்சு ஒருபா காயின் கொண்டு போடுவான். ஒருத்தர் நாயை ஊற்று விட்டுமான்னு கேட்டான், ஓரையா நாயை ஊற்று விட்டுமான்னு கேட்டான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது இதோடைய மகிமையெல்லாம். அதனால நித்யானந்த பிரபு வந்து பலராமர்
அவர் வந்துட்டு வராகர் அவதாரம் பண்ணாங்க, நரசிம்ம அவதாரம் பண்ணாங்க, எண்ணற்ற அசுரங்களை கொண்டிருக்காங்க. இந்த ஜெகாய கொள்றதுன்னு ஒரு ஜெகாய் மாதையை கொள்றது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அவருக்கு. ஆனால் அவர் கொள்றதுக்காக வரல, அவர் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். இப்போ நித்யானந்த பிரபு வந்து மண்டை உடஞ்சி அப்படி உடம்புலாம் ரத்தம் உழைஞ்சிக்கிட்டு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வேகமாக வராரு, அப்படி காற்று விட வேகமாக வர்றாரு, பயங்கர ஃபாஸ்ட்டாக வர்றார் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் சைத்தன்ய மகா அப்படி கை ஓய்ந்துட்டு வர்றார், சுதர்சன் சுதர்சன் சக்ரா சக்ரா, இப்படி சக்கரம் வந்துடுச்சு. அதை விட்டு தலை செய்ய வேண்டியதான் பாக்கி. நித்யானந்த பிரபு போய் போய் சைத்தன்யோட காலை பிடிச்சிட்டாரு, சைத்தன்யோட தாமரை பாதங்களை பிடிச்சிட்டாரு. மகாபிரபு நோனோ வேணாம் வேணாம், நம்ம கொள்றதுக்காக வரல, இந்த அவதாரத்தில் வந்து சக்கரவெல்லாம் ஆயுதம் கிடையாது, நம்ம இவங்களை கொள்றதுக்காக வரல, தயவுசெய்து அவங்க மன்னிச்சு விட்டுடுங்க. எப்படி மன்னிக்க முடியும்? ஏன்னா ஒரு பக்தனுக்கு துன்பம் அழைச்சிருக்காவே, நித்யாவுடைய மண்டையை உடச்சிட்டாவே, அவனை சும்மா விட மாட்டேன், சக்கரத்தை எடுத்துன்னு போயிட்டார் சைத்தன்யமா. நித்யா பிரபு சொன்னாரு, மதா என்னை அழிச்சு மண்டை காயப்படுத்தினாலே அப்பவே ஜெகாய் மனசு மாறிட்டான், அவர் ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுடலாம். அவன் வந்து எனக்காக சொன்னான், ஜெகாய் என்ன சொன்னா மதா போய் டேய் அவர் சாதுடா, அவர் ஏன்டா அடித்தோம் மண்டையை உடச்சிட்டோம், ஏய் அவர் மண்டை உடச்சி கூட என்னடா சொல்கிறாரு, அவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாரா, நம்ம மேலே அன்பு செய்கிறாரா, யாரா இந்த மாதிரி பண்ணுவாங்க, அவர் இன்னும் அடிக்காதடா விட்டுடுறான்னு சொன்னான். யார்? ஜெகா. யார் இடத்துல? அப்போ சைதன்ய மகாபிரபு கேட்டதும் சந்தோஷமாயிடுச்சு, ஓ இவன் உனக்காக சப்போர்ட் பண்ணான் அவர்கிட்ட அவன்கிட்ட, அப்போ அவனை மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவன் மன்னிச்சு உனக்காக பேசினா இல்லையா, அதில் அவனை மன்னிச்சு விட்டுறேன், இவனை மன்னிக்க மாட்டேன். அவனை மதாயை பார்த்து திரும்பினார், அவன் சைதன்யோட பாதத்தில் விழுந்துட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடிச்சிருந்தோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தகராறு பண்ணோம், அவனை மட்டும் மன்னிச்சு விட்றீங்க, என்ன மன்னிக்க மாட்டீங்களா நீங்கள், உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லா சொல்லக்கூடாது, என்னை மன்னிச்சு கொடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க. அப்போ நீ நித்யாவுடைய பாதத்தை போய் விழுந்த, ஸோ நித்யாவுடைய பாதங்களை விழுந்து ரெண்டு பேரும் கதை எழுதாங்க, நாங்கள் பெரிய தவறு பண்ணிட்டோம், பெரிய குற்றம் அழிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சுடுங்க, நீங்கள் ஒருபோதும் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நித்யா பிரபு வந்துட்டு பகவான் ரெக்கமெண்ட் பண்ண சைத்தன்யமா, அவனை பாவம் மன்னிச்சு விட்டுடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ சைத்தன்யமா சொன்னார், இன்னையிலேருந்து நீங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, இன்னையிலேருந்து நீங்கள் நல்லா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் நாம சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். இனி வந்து பக்தர்களுக்கு சேவை பண்ணுங்கள், எந்த பக்தருக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க, நீங்கள் செய்த பாவங்களை நான் மன்னிச்சு விட்டுறேன், நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுறேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாருங்கள், குடியார ரொம்ப அயோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தான், அவனுக்கு சைத்தன்யம் அப்படி கண்ணை கடிச்சு அடுத்த நாள் பக்தனுடைய நாமசங்கீர்த்தனத்தில் இருக்கான், யார் கூட நித்யானந்த பிரபு கூட அத்வைதாச்சாரியோடலாம் சேர்ந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டுருந்தான் ஜெகாய் மதாய். இப்போ அன்றைக்கே அத்வைதாச்சாரியர் சொன்னார் ஹரிதாஸ் தாக்கூட்ட, ஒருத்தருக்கு நித்யானந்த பிரபுடைய பார்வை மேலே பட்டுச்சு இல்லையா, அவன் அவ்வளோதான், இனி எப்படி அவன் பக்தி கிடைக்காம போவனுக்கு, நித்யானந்தபுடைய கருணை பட்டதுனால ஜெகாய் மதாய் மாதிரி குடிகாரம் கூட என்ன ஆயிட்டான், மிகப்பெரிய பக்தர் ஆயிட்டான். அவன் அத்வைதாச்சாரியர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்யமா அப்படி சங்கத்திலிருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஓ தினம் அழுறாங்க அவன், ஜெகாய் மதா வந்து அழுறான், ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய நேரங்களில் பக்தர்கிட்ட போய் வந்து நான் வம்பு பேசியிருக்கேன், ரொம்ப குடிச்சிருக்கேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு பாவத்தை எப்படி நான் போக்கிக்கிறது, அழுறாங்க ரெண்டு பேரும். இப்போ மனசு மாறிடுச்சு இல்லையா, நல்ல பக்தர் ஆகிட்டாங்க, அழுறாங்க, தங்களுடைய தவறை உணர்ந்து அழுறாங்க ரெண்டு பேர் வந்து சைத்தன்யமா அப்படி நித்யானந்த பிரபு வந்து அழுகிறாங்க, எங்களுக்கு வந்து பாவம், எங்களுடைய பாவம்லாம் எப்படி போகும். இப்போ சைத்தன்யமா அப்படி சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, இப்போ கங்கை கரையில் படிக்கட்டு, படிக்கட்டிட்டு அங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும், அவங்க அவங்க தூசி எடுத்து தலையில் வச்சுக்கோ, பக்தர்கள் வரக்கூடிய தூசி எடுத்து தலையில் வச்சுட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார், அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க கருணைக்கு, பக்தர்களே உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, அவங்க கருணையை கொடுங்க, நாங்களும் நல்லா பக்தராகணும் பிரார்த்தனை, பக்தர்களுக்கு சேவை பண்ணு நாம ஜபிச்சுட்டே உனக்கு ஒரு குறை இல்லை. இந்த ரெண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொன்னாங்க, எல்லா பக்தர்களும் இருக்காங்க, ஹரிதாஸ் தாக்கூர் நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் கதாதர் பண்டிட் ஸ்ரீவாஸ் தாக்கூர் எல்லாரும் இருக்காங்க பக்தர் பூரா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க, இந்த ஜெகாய் மதாய் இப்போ மிகப்பெரிய பக்தர் ஆயிட்டாங்க, அவங்க பாவமெல்லாம் போயிடுச்சு, அவங்களுடைய பாவமெல்லாம் போயிடுச்சு, அவங்க ரொம்ப தூய்மை ஆயிட்டாங்க, அப்போ அவங்க பாவமெல்லாம் எங்கே போச்சு? சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், அவங்க பாவமெல்லாம் யார் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு இருக்கின்றனர், ஜெகாய மதாய் செய்த பாவம்லாம் வந்துட்டு யார் பக்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறாங்களோ குற்றம் சொல்கிறாங்களோ பக்தருக்கு அபராதம் பண்ணுறாங்களோ அவங்க பாவம் பூரா இவங்களுக்கு போய் சேரும். வேணுமா இருக்காது ஜெகாய மதாயுடைய பாவத்தில் ஏற்றுக்கிறீங்களா, நேராக இருக்கீங்களா? வேணாமா, ஏற்கனவே பண்ணதுக்கே படாதபாடு பட்டுருக்கு இல்லையா? இப்போ சைத்தன்யமா சொன்னார், அதனால் ஒருபோதும் பக்தர்களுக்கு அபராதம் செய்யவே கூடாது.
யமராஜ் வந்துட்டு, யமராஜ் இருக்கார் இல்லையா, யமராஜுக்கு ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில் வந்துட்டு நம்ம பிறந்த உடனே பிறந்ததுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு இருக்கும். என்ன பாவம் பண்ணியிருக்கோம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதே கிழமை 18ஆம் தேதி திங்கக்கிழமை 8:15 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஹரே கிருஷ்ணாவில் உபன்யாசம் கேட்டிருந்தாங்களா, இல்லை டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு அதில் இருக்கும். இவன் வந்து இல்லை அவன் இஸ்கானுக்கு வரல, அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான், அவன் சினிமா பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் போச்சு. அப்போது ஜெகாயமதோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தார் யமராஜ். சித்ரகுப்தர்கிட்ட கேட்டா, சித்ரகுப்தா தெரியலையா, சித்ரகுப்தா வந்து யமாவுடைய சர்வெண்ட், அவர்கிட்ட கேட்டாரு, ஏ சித்ரகுப்தா ஜெகாயமதோட அக்கௌண்ட் என்னன்னாரு, தலை சுத்துதுன்னா, என்ன பார்க்கவே முடியல, போய்கிட்டே இருக்கு, அவன் பண்ண பாவம்லாம் போயிட்டே இருக்கு, அவ்வளோ லிஸ்ட் இருக்கு, சரி எடு பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்டு காணாமல் போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சுண்ணா. என்னாச்சு, என்ன நிறைய பாவம் பண்ணியிருக்கான்னு லிஸ்ட்டு படிக்க முடியாதுன்ன, அது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ எல்லாம் எங்கே போச்சு, அவன் வந்து ஹரே கிருஷ்ணா மதம் சொல்றான், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு சைதன்யமா அப்படியே கருணை, நித்யானந்தபுருடைய கருணையினால அவங்க மிகப்பெரிய பக்தர் ஆயிட்டாங்க. சைதன்யம் நித்யானந்தபுருடைய நாமத்தை கேட்டு யமராஜ் துள்ளி குதிச்சு ஆடுறாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம் ராம். யமராஜ் அவருடைய சேவகர்கள் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நித்யானந்தபுருடைய லீலைகள் அப்படியே நிறைய இருக்கு. சைத்தன்ய சரித்தாமத்தில் இருக்குது, சைத்தன்ய பாவத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய காரணமற்ற கருணை, சைத்தன்யமா அப்படியே கருணை நமக்கு வேணும், கிருஷ்ண பக்தி வேணும், பகவான் மேலே அன்பு ஏற்படணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், நமக்கு நித்யானந்தபுருடைய கருணை. நித்யானந்தபுருடைய கருணை இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஒரு நாள் இன்னொரு சின்ன கதை, ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நித்யானந்தபுரம் அழைச்சிட்டார், நித்யானந்தபுரம் அழைச்சி சொன்னார், சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துட்டார், சின்ன வயதிலே வந்துட்டு சன்னியாசம் எடுத்துருமா. சைத்தன்ய மாப்பு ஏன் சன்னியாசம் எடுத்தார் தெரியுமா, எதுக்காக சைத்தன்ய மாப்பு சன்னியாசம் எடுத்துருந்தேன், சைத்தன்ய மாப்பு வந்துட்டு இந்த ஹரிநாமத்தை வந்து ஒவ்வொரு மூளை முடுக்குலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அவர் சன்னியாசம் எடுத்துட்டா தான் நிறைய பேருக்கு அது கொடுக்க முடியும். பெரிய பெரிய பண்டிதர்கள், பிராமணர்கள், கற்றறிந்தவர்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரணும்னா அவர் ஒரு சன்னியாசியாக இருக்கும். சன்னியாசியாக இருந்தால் பிராமணர்கள் பண்டிதர்கள் கற்றறிந்தவர்கள் மதிப்பாங்க, அவங்கள சொல்கிறது கேட்பாங்க, சன்னியாசி சொன்னால் கேட்பாங்க. இப்போ சைத்தன்ய மாப்பு சன்னியாசம் எடுத்துட்டார். ஒரு நாள் சைத்தன்ய மாபு நித்யானந்த பிரபு கூப்பிட்டார், நித்யானந்த பிரபு கூப்பிட்டு, நித்யானந்த பிரபு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நித்யானந்த பிரபு வந்து துறவர வாழ்க்கையில் இருக்கார், அவர் சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா என்னால் எங்கெல்லாம் போக முடியாது அங்கெல்லாம் நீங்கள் போகலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், குடிகாரன் அயோக்கியன் மோசமாக வாழ்ந்துட்டுருக்கிறவன், தகராறு பண்ணுறவன், பாவ வாழ்க்கையை வாழ்கிறவன், துஷ்டர்கள் ரொம்ப ரொம்ப மனிதனே கீழே வாழ்கிறவன், அவருக்கெல்லாம் உங்கள் கருணையை கொடுங்க, அதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ சைத்தன்யமா அப்படி விருப்பத்துக்காக சித்தார்த்தம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு கிரகஸ்தராக இருந்து பிரச்சாரம் பண்ணேன். வங்காளத்தில் வந்து வங்காள மாநிலம் முழுவதும் வந்து கிருஷ்ண பக்தியில் மூழ்கி அடிச்சிட்டார் நித்யானந்த பிரபு. அவருடைய கருணையெல்லாம் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் பார்க்குறவங்கள, வீடுகளில் தெருக்களில் கடைகளில் எங்கே போனாலும் எல்லாரும் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ராம். கிரகஸ்தர்கள், வியாபாரிகள், வியாபாரம் பண்ணுறவங்க, தொழிலாளிகள், கிரகஸ்தர்கள், வாழ்க்கையில் ரொம்ப கீழ்நிலையான வாழ்க்கை வாழ்கிறவங்க யாராக இருந்தாலும் நித்யானந்தபுருடைய பாடுபட்டுச்சுன்னா அவங்க மிகப்பெரிய பக்தர் அடைவாங்க. அதனால் நம்ம நித்யானந்தபுருடைய இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு அவர் கருணை கிடைக்கணும், நம்மளும் வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய நாமத்தில் ருச்சி ஏற்படணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ.